சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். வியட்நாம் போரின் அமெரிக்காவின் பங்களிப்பு அதிகரித்து யுத்தத்தின் போக்கை மாற்றினார். கியூபாவில் ஏற்பட்ட அணு ஆயுத பதற்றத்தை தணிக்க முயன்றார். ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இவர் காலத்தில்தான் ஜெர்மனியை பிரித்து பெர்லின் சுவர் கட்டப்பட்டது. சம உரிமைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் ஆதரித்தார். மிக சிறந்த பேச்சாளர், புலிட்சர் விருது பெறும் அளவிற்கு எழுதும் ஆற்றல் கொண்டவர். அவரது வாழ்க்கையும் மரணமும் புதர்கள் நிறைந்தவை. ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவின் சபிக்கப்பட்ட வம்சம் என்று அழைக்கப்படும் கென்னடி குடும்பத்தில் பிறந்த ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட அதிபர். குடியரசு கட்சியை சேர்ந்த நிக்சனை தேர்தலில் தோற்கடித்து அதிபரானவர். மிக குறைந்த வயதில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் என்பதோடு 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த அமெரிக்காவின் முதல் அதிபர் என்ற பெருமையும் ஜான் எஃப் கென்னடிக்கு உண்டு. ரோமன் கத்தோலிக்க மதத்தில் வந்த முதல் அமெரிக்க அதிபரும் புலிட்சர் விருது பெற்ற ஒரே அமெரிக்க அதிபரும் இளம் வயதிலே துணிச்சலாக செயல்பட்டவர் என்ற பெயரும் ஜான் எஃப் கென்னடிக்கு உண்டு. முதுகு தண்டு சரியில்லாத நிலையிலும் கூட தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டு கடற்படையில் சேர்ந்து 2ஆம் உலகப் போரின் மூழ்கும் நிலையில் இருந்த கப்பலின் இருந்த வீரர்களை கடலில் நீந்தியே காப்பாற்றினார். அதற்காக இராணுவ பதக்கமும் அவருக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அரசியலில் தீவிரமாக ஈடுபட்ட கென்னடி ஜனநாயக கட்சியின் சார்பில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் அவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செனட் அவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். 1960ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் மேசி ஜூட்ஜெட் ஆளுநராக இருந்த கென்னடியும் அப்போதைய துணை அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் மோதினார்கள். நவீன உலகின் அதிபர் வேட்பாளர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி விவாதம் நடத்தும் முறை அந்த தேர்தலில்தான் தொடங்கியது. கென்னடியின் விவாத திறனுக்கு சவாலாக அமைந்த அந்த தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இலினாய்ஸ் உள்ளிட்ட மாநிலங்களின் வாக்கு வித்தியாசம் நூலிலை அளவுக்கு இருந்தாலும் அவர் முறைகேடு செய்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றதாக நிக்சன் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினார்கள். 1961ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பு விழாவின் போது அவர் ஆற்றிய உரை தேர்தல் தொடர்பான எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்பதுதான் பொருத்தமானது. And so my fellow Americans, ask not what your country can do for you, ask what you can do for your country. என்று அவர் கூறிய அந்த வார்த்தைகள் அன்றே புத்தகத்தில் நிரந்தரமாக எழுதப்பட்டுவிட்டது. அதே நேரத்தில் வேறு பல சவால்கள் அவருக்கு காத்திருந்தது. கம்யூனிச தேசமெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை கொண்டிருந்தன. மிக அருகிலே இருந்த கியூபாவில் இருந்து கொண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவுக்கு கடும் சவால் விடுத்தார். அணு ஆயுத போட்டியோ அதிகரித்து கொண்டிருந்தது. விண்வெளியில் சோவியத் யூனியன் முந்திக் கொண்டிருந்தது. 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நாள் குறிக்கப்பட்டது. அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் அதிபருக்கே தெரியாமல் சில விமானங்கள் கியூபாவின் தாக்குதலில் ஈடுபட்டனர். பன்றிகள் வளைகுடா முற்றுகை என்ற பெயரில் 6 நாட்கள் நடந்த மறைமுக யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் தோல்வி ஏற்பட்டது. முற்றுகையிடை சென்றவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பல கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்த பிறகே அவர்களை விடுவிக்க ஃபிடல் காஸ்ட்ரோ சம்மதித்தார். இந்த சுதந்திர யுத்தத்தால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை தோன்றியது. சோவியத் ஒன்றியத்துக்கு கியூபாவின் பிற நாடுகளும் மரியாதை உயர்ந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ வலுவான தலைவராக உயர்ந்தார். ஜான் எஃப் கென்னடிக்கோ நெருக்கடி முற்றியது. இளமை துடிப்பு கொண்ட புத்திசாலி என்றாலும் முடிவெடுப்பதில் அனுபவமற்றவர் என்ற அவரை சோவியத் யூனிய ஊடகங்கள் கேலி செய்தன. குருஷேவும் விமர்சித்தார். அடுத்ததாக ஆபரேஷன் மங்கூஸ், காஸ்ட்ரோ பயன்படுத்தும் சுருட்டில் விசத்தை வைப்பது, அவரது தாடியை வளரவிடாமல் செய்வது, தோற்றத்தை சீர்குலைப்பது, கம்யூனிசத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவது என்று பல யோசனைகள் ஜான் எஃப் கென்னடியின் முழுமையான ஆதரவு இல்லாமல் தான் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் ஆபரேஷன் மங்கூஸ் மிக மோசமான தோல்வி கண்டது. தோல்வி பயத்தில் இருந்த ஜான் எஃப் கென்னடிக்கு
கியூபா மீண்டும் ஒரு நெருக்கடியை தந்தது. சோவியத் ஒன்றியத்தின் அணு ஆயுத வெடிபொருட்களை கொண்டு செல்லும் ரஷ்யாவின் ஏவுகணைகள் கியூபாவில் நிறுவப்பட்டன. வேறு வழி இல்லாமல் சோவியத் ஒன்றியத்திடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு ஜான் எஃப் கென்னடி தள்ளப்பட்டார். ஒரு வகையில் இது தோல்வியாக கருதப்பட்டாலும் போரை தவிர்த்ததற்காக பலராலும் கென்னடி பாராட்டப்பட்டார். விண்வெளி போட்டியில் இவரை தீர்க்கதரிசியாகவும் கருதினார்கள். பதவியேற்ற 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே முந்தைய அதிபர்கள் பலரும் எதிர்கொள்ளாத பல சவால்களை எதிர்கொண்டு தாம் சார்ந்திருந்த ஜனநாயக கட்சியிலும் செல்வாக்கை நிலைநிறுத்தினார். அப்படி ஒரு அரசியல் பணிக்காகத்தான் டெக்ஸ் மாநிலத்திற்கு அவர் செல்ல நேரிட்டது. அது 1963 நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை. ஜனநாயக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அரசியல் கருத்து வேறுபாடுகளை கலையும் பொருட்டு டால்டாஸ் நகருக்கு விமானத்தில் மூலமாக வந்திறங்கினார். விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்த வணிக வளாகத்தை நோக்கி கார் சென்று கொண்டிருந்தது. தீரி ஜாக்குலின், டெக்சாஸ் மாநில ஆளுநர் ஜான் கனலி, அவரது மனைவி நீலி ஆகியோரும் காரில் இருந்தனர். அப்போது திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டது. கென்னடியின் தொண்டையில் ரத்தம் பீச்சி அடிக்கப்பட்டது. அதிபர் நிலை குலைந்தார். இன்னொரு குண்டு அவரது தலையில் துளைத்தது. அதிபரின் காரில் இருக்கையில் இருந்த டெக்ஸ் ஆளுநர் காயமடைந்தார். உடனிருந்த ஜாக்குலின் கென்னடி காரின் பின்புறமாக ஏறி எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அதிபரின் பாதுகாவலர் கார் மீது ஏறி அவரை காக்க முயன்றார். அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கென்னடி வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். சம்பவம் நடந்த 70 நிமிடங்களில் கென்னடியை சுட்டதாக கருதப்பட்ட ஆஸ்வால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சோவியத் ஒன்றியத்திலிருந்து வந்து அமெரிக்க அதிரடிப்படையில் பணியாற்றியவர் அவர். கொலை நடந்த காலத்தில் டெக்சாஸ் புத்தக நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த கட்டிடத்தில் 6வது மாடியில் இருந்துதான் கென்னடியை அவர் சுட்டதாக இன்று வரை நம்பப்படுகிறது. நான் சுடவில்லை என்று ஆஸ்வால்ட் மறுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது வழக்கு நீதிமன்றத்திற்கு போகவில்லை. காவல்துறையினர் அழைத்து சென்று கொண்டிருந்த போது ஜாக் ரூபி என்பவர் ஆஸ்வால்ட்டை சுட்டு கொன்றார். ஜாக் ரூவி ஒரு உணவு விடுதி உரிமையாளர்கள் பல கேமராக்கள் சூழ்ந்திருந்த போது நடந்த இந்த சம்பவம் அமெரிக்க தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பானது. வழக்கின் அடிப்படை ஆதாரமே தகர்ந்து போன நிலையில் ஜாக் ரூவியும் மனநிலை சரியில்லாதவர் என்று கூறப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சில நாட்கள் கழித்து அவரும் இறந்து போனார். இது கென்னடி மீதான மர்ம முடிச்சிகளை மேலும் வலுவாக்குகிறது. இதை பற்றி விசாரிக்க வாரன் குழுவின் அறிக்கைகள் இச்சம்பவங்களுக்கு பின்னணியில் யாரும் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. பல அரசு அமைப்புகளின் விசாரணைகளும் சற்றும் பிழையாமல் இதையே கூறியது. ஆனால் பொதுமக்களும் ஊடகங்களும் அப்படி விட்டுவிடவில்லை. கென்னடியின் கொலைக்கு பின்னால் ஏதோ ஆயுத கும்பல், துணை அதிபர் நிக்சன், ரஷ்யாவின் கேஜிபி உளவு அமைப்பு போன்றவை இருக்கலாம் என்று பல்வேறு கருத்துகள் வெளியாகின. 1979 வெளியான நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையும் மிக பரந்த சதித்திட்டம் இருக்கலாம் என்று கூறியது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பல நிகழ்வுகள் நடந்தன. சுடப்பட்டது 3 தோட்டாக்கள், ஆம் இல்லை 4 தோட்டாக்கள் என்பதில் தொடங்கி போன்ற பல கென்னடியின் மரணம் முழுவதுமே மர்மங்கள் சூழ்ந்திருந்தன. பை போன்ற அமைப்புகளின் விசாரணையோ இவற்றை தெளிவாக விளக்கவில்லை. ஆனாலும் நோக்கம் என்னவாக இருந்தது என்பது ஏராளம்
நிரூபிக்க முடியவில்லை. ஜாக் ரூபி ஏன் சுட்டு கொன்றார், கொல்லும் வரை காவலர்கள் எப்படி அனுமதித்தனர் என்பதெல்லாம் புதிராகவே தொடர்கிறது. இச்சம்பவத்தை நேரில் பார்த்த, குண்டு சத்தத்தை கேட்ட பலர் அடுத்தடுத்து மர்ம முறையில் விபத்துகளில் கொல்லப்பட்டார்கள். சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஆனாலும் இதுக்கு எதுவும் தெளிவாக விளக்கப்படவில்லை. அமெரிக்காவை ஏகாதிபத்திய பாதையிலிருந்து முழுமையாக ஜனநாயக பாதைக்கு மாற்ற முயற்சி செய்தாலும், பொது உடைமை சிந்தனைகளை நோக்கி திருப்ப முயன்றதாலும் கென்னடி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுவதுண்டு. தெளிவான சிந்தனை, உறுதியான முடிவுகள், வெளிப்படையான நிர்வாகம் ஆகியவற்றிற்காக போற்றப்பட்ட கென்னடி அவரது வாழ்க்கையும் மட்டுமல்லாமல் மரணத்திற்காகவும் என்றென்றும் நினைவு கூறப்படுவார்.